Hi students, நம்ம இந்த வீடியோல integration by partial fraction apply பண்ணும்போது ரெண்டு ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் இருக்கு 1 by x squared minus a squared இல்ல 1 by a squared minus x squared வரும்போது நம்ம இத டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணிடுவோம் அது 1 by 2a log of அப்படினு சொல்லி எழுதுற ஃபார்முலா சோ அந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதை முதல்ல பார்க்கலாம் சோ இந்த உள்ள இருக்கிற டம் பாருங்கலாம் 1 by a squared minus b squared பேட்டர்ன்ல இருக்கு சோ இத a plus b into a minus b அப்படி நம்ம எழுதிக்கிறோம் So, this is the partial fraction of the type. One. Partial fraction video already channel available. You can see the student. This is the linear factor. A by x plus a no, plus b by x minus a. So, we will see LCM. LCM is the term. Then, x plus a into x minus a. X minus a is a. X plus a is a. B is a. Multiply. We will see the term. Miss a into x minus a plus b into x plus a அப்படின் எல்லுதிக்கலாம் so எல்லுதியாச்சு இந்த பக்கம் 1 by x plus a into x minus a அப்படின் இருக்கு இந்த denominator கட்டாயிடும் அப்பு 1 is equal to a into x minus a plus b into x plus a so substitution methodல if x is equal to plus a நம்ம substitute பண்டும் இப்படி substitute பண்ணம்பது 1 is equal to இங்கு a substitute பண்ணா a minus a 0 வாயிடும் அப்பு plus b பகத்தில் a plus a இன் வரும் a plus a இன்றது வந்து 2a multiple இருக்கு 2a இங்க வந்தா divide ஆகும் இப்பு b ஓட வாலி வந்து 1 by 2a தான் இப்பு a ஓட வாலி கண்டு பிடிக்கிறக்கு இந்த b is 0 அக்கிரமாரி ஒரு term எடுத்துக்கலாம் அப்பு வந்து x கு பதலா minus a இன் எடுத்துக்கலாம் x கு பதலா minus a substitute பண்ணா 1 is equal to a into minus a இங்க போடுரும் minus a minus a minus 2a இன் வரும் b பகத்தில 0 கடுச்சிரும் அப்பு a ஓட வாலியும் என்ன பார்த்தோம்னா 1 by minus 2a, அப்பு minus அம்மால புட்டுக்கலாம், minus 1 by 2a என்றுதான் a ஓட value, இப்பு question இக்கு வாங்க, a யும் b யும் நம்ம கண்டு புடிச்சுவால்லியா, இதை இங்க apply பண்ணிடலாம், அதாது a by அப்படின்று எடுத்தில, a க்கு பதலா நம்ம கண்டு புடிச்சு value, minus 1 by 2a, b க்கு பதலா நம்ம கண்டு புடிச்சு value, plus 1 by 2a அப்படின்றது, So, இதை இங்கு apply பண்ண போரும் So, இதுதான் நம்மலடு question இங்கு integration இருக்கு அப்பு இங்கியும் இது integrationல தான் இருக்கும் So, இதை apply பண்ணுறோம் A க்கு பதிலா இந்த minus 1 by 2a minus 1 by 2a by x plus a அப்படின்ற termம் integration of b க்கு பதிலா 1 by 2a by x minus a என்ற termம் இருக்கு இங்க dx இங்கே 1 by 2a இருக்கு இங்கே 1 by 2a இருக்கு வெளியில் common எடுத்துவிட்டும்னா இது minus 1 by x plus a அப்படின்னும் இது plus 1 by x minus a அப்படினும் கடுச்சிருக்கும் so கண்டுப்படுச்சாத்து இது integrate பண்ணா 1 by x form 1 by x என்றது நம்ம log x நேலுதுவும் அப்பு இது log of x plus a இதும் 1 by x form தான் log of x minus a x போட coefficient plus 1 என்றது நால் அதுடு value 1 தான் நம்ம எலுதுனும் அவசியும்ல so plus log of x minus a அப்படி நேலுதிக்கலாம் so இது 2 termம் பருங்கள் 2 மே logல இருக்கு இது plusல இருக்கு இது minusல இருக்கு நம்ம 2 தேன் join பணிக்கலாம் plusல இருக்க term So, இதான் நம்மிலுக்கு final answer கடிக்கு. அப்பு, question எப்பல இந்த patternல இருக்கும் நம்ம இந்த partial fraction எல்லாத்தை திருப்பி பண்ணாம் இது அப்படியே நம்ம direct இந்த formula apply பண்ணிக்கலாதா, special case. அதை மதிரி, x squared minus a squared இல்லாம் a squared minus x squared நு குடுத்தாங்கனா, இந்த proof அப்படியேதான் வரும். ஆனை இந்த இடத்தில last stepல வரும்போது, a positiveலியும் x வந்து negativeல இருக்கும். என்ன a squared minus x squaredல, a plus x, a minus x நம்ம எழுதிருப்போம். அப்போ xல இருந்து ஒரு minus 1 வரும். இங்கு ஒரு denominatorல ஒரு minus 1, இங்கே minus 1 வந்து, இந்த term positiveல, இந்த term negativeல வந்துரும். அதனால் இந்த formulaல என்ன change ஆகும் அப்படின் பாத்தியுனா, plus term numeratorலியும் minus term வந்து denominatorலையும் கடைக்கும். So, இது ஒன்னே ஒன்னுதான் difference 2 formula எழுதுரத்துக்கும். So, இது apply பண்ணி எப்படி sums apply பண்டுதன் இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க இந்த question கொடுத்திருக்காங்க questionல. So, integration of 1 by இது x squared இருக்கு. 16 அப்படி இந்ததன் நம்ம 4 squared அப்படி நில்திக்கலாம். So, இதா உங்களுடு கேல்வி. So, question பாருங்கள் இந்த formatலதான் இருக்கு இப்போ x squared minus 4 squared x க்கு நேர x இருக்கு a squared க்கு நேர 4 squared இருக்கு அப்போ இந்த ரெண்டதே நம்ம compare பண்ணா a க்கு பதலா நம் apply பண்ண வேண்டிய நம்பர் வந்து 4 தான் so, இங்க apply பண்ணிடலாம் எங்களாம் a வருதும் அங்களாம் 4 போடுங்க so, 2 into 4 log of x minus a க்கு பதலா 4 by x plus 4 plus c அப்படின் எழுதில் அப்போ 1 by 8 times log of x minus 4 by x plus 4 அப்படின்றதுதான் உங்களுடைக் கரைக்டான answer இப்போ இந்த pattern பாருங்கள் 1 by 9 minus x squared என்ன இருக்கு அப்போ 9 என்றது constant அப்படின்றது நால் a squared minus x squared formatல இருக்கதார்த்தோம் நம்ம இதுடு formula பார்த்தோம்
இப்போ ஏக்கு பதிலாக இங்கே நைன் இருக்கு. அப்போ ஏன்றதை வந்து நம்ம எப்படி எழுதிக்க, நைனுன்றதை வந்து த்ரீ ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்கே டிஎக்ஸ் இருக்கு. இப்போ ஏக்கு நேரம் இங்கே இருக்கிற டேர்ம் வந்து த்ரீ. அப்போ ஏன்னு வர இடத்துலலாம் நம்ம கண்டிப்பாக த்ரீ தான் அப்ளை பண்ணோம். எக்ஸுக்கு கரெக்டாக எக்ஸ் தான் இருக்கு. அப்போ அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஒன் பை டூ இன்ட்டு ஏ வர இடத்துலலாம் த்ரீ, அவ்வளோதான். ஸோ லாக் ஆஃப் த்ரீ பிளஸ் எக்ஸ் பை த்ரீ மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு எழுதிட்டு அவங்களோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஒன் பை சிக்ஸ் டைம்ஸ் லாக் ஆஃப் 3 ப்ளஸ் எக்ஸ் பை த்ரீ மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ இது பாருங்களேன், ஒன் பை சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டேரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்தா நம்ம அதை வந்து எடுத்து எழுதிடுவோம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் நம்பர் இருந்ததுன்னா நம்ம கிட்ட ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண மாட்டோம் இல்லையா. அதை நம்ம ஒன்னாக மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ இது சிக்ஸ்டீன் அப்படின்னு இருக்குது, அதை ஃபோர் ஸ்கொயர்ட் அப்படின்னும். டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது ஃபைவ் ஸ்கொயர்ட், இது எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டத்தையும் சேர்த்து 5x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். இப்போ இது ஏ ஸ்கொயர்ட், இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனால் நமக்கு கண்டிப்பாக இது என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைவை வந்து காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இதை வெறும் எக்ஸ் ஸ்கொயர்ட் வச்சு தான் சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணும். ஸோ இதை நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை ஃபைவ் ஸ்கொயர்ட் அப்படின்ற டேர்ம் வந்து வெளியில் எடுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் இது வெறும் எக்ஸ் ஸ்கொயர்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், அப்போ இதில் ஃபைவ் ஸ்கொயர்டே இல்லையே, இதில் வெறும் ஃபோர் ஸ்கொயர்ட் தானே இருக்குன்னா, ஒரு ஒரு டேர்ம் அது இல்லாத இடத்துலேருந்து வெளியே வரும்போது அது கூட டினாமினேட்டரில் அதை போடணும். மைனஸ் இது எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஸோ இப்படி வந்துருச்சு இப்போ க்வெஸ்டன். ஆக்சுவலாக இந்த இடத்துல மல்டிபிள் பை ஃபைவ் ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஃபைவ் ஸ்கொயர்ட் பண்ணுறதா இருக்கும். மல்டிபிள் பண்ணுற ஃபைவ் ஸ்கொயர் வெளியே வந்துருச்சு, டிவைட் பண்ண ஃபைவ் ஸ்கொயர் அங்கேயே இருக்கிற மாதிரி இதை யோசிங்க கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த க்வெஸ்டன் ஆக்சுவலாக இந்த ஒன் பை ஃபைவ் ஸ்கொயர்ன்றது ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ், நம்ம அதை வெளியில் கூட எழுதிக்கலாம். ஸோ ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் வெளியில் இருக்கட்டும். ஒன் பை இந்த ஃபோர் ஸ்கொயர்ட் பை ஃபைவ் ஸ்கொயர் வந்து நம்ம ஃபோர் பை ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர்டும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதை பார்த்தா உங்களோட ஃபார்முலாவில் இருக்குது. இது முதல்ல ஏ ஸ்கொயர்ட் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. ஸோ நம்மளோட ஃபார்முலா படி பார்க்கும்போது ஏயோட வேல்யூ இங்கே ஃபோர் பை ஃபைவ்னு இருக்கு. அப்போ நம்ம எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன போடணும், ஃபோர் பை ஃபைவ்னு அப்ளை பண்ணோம். ஸோ க்வெஸ்டினில் ஒன் பை டூ இன்ட்டு ஏக்கு பதிலாக ஃபோர் பை ஃபைவ் அப்ளை ஆகும். லாக் ஆஃப் ஏக்கு பதிலாக ஃபோர் பை ஃபைவ் பிளஸ் எக்ஸ் பை ஃபோர் பை ஃபைவ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து இந்த க்வெஸ்டனுக்கு மட்டும், அதாவது ஒன் பை ஃபோர் பை ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு மட்டும்தான் இந்த வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம். க்வெஸ்டன் நீங்கள் ஒரு ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம காமனாக வெளியில் எடுத்தோம், அதை நம்ம கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. அதை நம்ம இங்கே ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம். ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற டேர்ம் இருக்குது. ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஒன் பை இந்த ஃபைவும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைவும் இங்கே டுவெண்ட்டி ஃபைவும் ஃபைவ் டைம்ஸ் கட் ஆகிருக்கும். அப்போ ஒன் பை ஃபார்ட்டி மட்டும் இருந்திருக்கும் இங்கே. இது லாக் ஆஃப் இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம், இது எக்ஸ் பை ஒன். அப்போ ஃபோர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பை ஃபைவும் இங்கே டினாமினேட்டரில் ஃபோர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பை ஃபைவும் வரும். இதை நம்ம மேலே எடுத்துகிட்டு போனோம்னா ரெசிப்ரோக்கலாகி இந்த ஃபைவும் இந்த ஃபைவும் கண்டிப்பாக என்ன தான் ஆகும், கேன்சல் தான் ஆகும். அப்போ ஒன் பை ஃபார்ட்டி டைம்ஸ் லாக் ஆஃப் ஃபோர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இந்த க்வெஸ்சன் பாருங்க, ஆனால் மேலே வந்து ஒன் வராமல் எக்ஸ்னு வந்திருக்கு, கீழே எக்ஸ் பார் ஃபோர்னு வந்திருக்கு. இது ஒரு சின்ன சப்ஸ்டியூஷனில் நம்ம நார்மல் ஃபார்முக்கு நம்மளால் மாற்ற முடியும். பாருங்களேன், நம்ம கீழே எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர் தான் நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்கு இல்லையா. அதனால் இது எக்ஸ் பை எக்ஸ் பார் ஃபோர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். என்ன சப்ஸ்டியூஷன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு டீன்னு எழுதிக்க போகிறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு டீன் எழுதிட்டா இது டி ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு வந்துடும்ல. அப்போ மேலே இருக்க எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்க்கு பதிலாக இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ், டிடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி பை டிஎக்ஸ்னு வரும். அங்கே வர டிஎக்ஸை நம்ம இங்கே எழுதிப்போம். யூஷுவலாக மல்டிப்பிள் இருக்க டூ அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். ஏன் அந்த டூ அங்கே எடுத்துகிட்டு போகிறோம்னா, ஏன்னா டூ நமக்கு க்வெஸ்டனில் இல்லை, எக்ஸ் இன்ட் டிஎக்ஸ் மட்டும் தான் க்வெஸ்டனில் இருக்குது, அதனால டிடி பை டூ. இப்போ இந்த க்வெஸ்டனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் மாற்றினா நியூமரேட்டரில் இந்த எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடி பை டூன்ற டேர்மும் டினாமினேட்டரில் டி ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் ஸ்கொயர்டும் கிடச்சிருச்சு. இதில் மேலேருந்து ஒன் பை டூ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா டிடி பை டி ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் ஸ்கொயர்ட். இப்போ உங்களோட நார்மல் பேட்டர்ன் வந்துருச்சு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட். எக்ஸ்னு வர இடத்துலலாம் டீயும் ஏன்னு வர இடத்துலலாம் ஒன்றும் போட்டாலே உங்களோட ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் கிடச்சதுக்கப்புறம் டீயோட பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போட்டுருங்க. ஃபைனல் ஆன்சர் இப்படி வருதான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம ஒன் பை டூ ஏன்னு எடுப்போம், ஏக்கு பதிலாக ஒன்று தானே, வெளியில் இருக்க ஒன் பை டூவோட மல்டிபிள் பண்ணி அங்கே ஒன் பை ஃபோருன்ற ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.